பட்டம்மா. அம்மா பரிமாறு. அம்மா. ஆ ஆ நீங்க கேளுங்கப்பா, இது சாப்பிடுங்க. அகிலா. இல்ல, என்னாச்சு? சாம்பார் நல்லா இருக்கு, நல்லா போட்டு சாப்பிடு. பட்டமா ஐயா, அகிலாவுக்கு சாம்பார் போடு. சாம்பார் ஏற்கனவே இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. நாளைக்கு உனக்கு ஏதாவது முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கா? ஏன், எதுக்காக கேக்குறீங்க? சும்மா தான் தெரிஞ்சுக்கலாம் கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட முக்கியமான ஒருத்தர், அவருக்கு வேண்டப்பட்டவங்களோட கல்யாண நாளைக்கு என்னை வாழ்த்து கூப்பிட்டிருக்காரு. அந்த ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் மட்டும் நாளைக்கு எனக்கு இருக்கு. கல்யாண நாள் மூத்த மருமகளுக்கு தான் தெரியாம அகிலா துள்ளிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு இருக்கு வேடிக்கை. ஆமா அகிலா, அந்த ப்ரோக்ராம் எங்க வச்சிருக்காங்க? மண்டபத்திலயா இல்ல கோவில்லயா? கோவில் தான் சொன்னாங்க. அது எந்த கோவில் தெரியுமா? அது நல்ல பேரு மறந்து போச்சு. இவ அந்த கோவில் பேரை சொல்லி இவங்க போக விடாம தடுத்துட்டா ஏதாவது பண்ணணுமே. அக்கா, அது லக்ஷ்மி பெருமாள் கோவில்னு சொன்னாங்க அக்கா. அதான் என்ன, எல்லாரும் முகத்துக்கு முகம் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. சாப்பிடுங்க. பட்டமா, என்ன வேணும்னு கேட்டு கொடுங்க. நடக்கட்டும் நடக்கட்டும், இவங்களை கண்காணிக்கணுமே. நாளைக்கு அகிலா வேற ஒரு கல்யாணத்துக்கு போறதுனால நமக்கு ரூட் கிளியர். அம்மாப்பா, அம்மா மட்டும் வீட்ல இருந்திருந்தாங்க, நம்மனால ப்ரோவோட கல்யாண நாளுக்கு கலந்துக்க முடியாம போயிருக்கோம். ஆண்டி தெரிஞ்சவங்களோட வெட்டிங் செலிப்ரேஷன் போயிட்டு வரதுக்குள்ள நம்ம ஆதி பார்வதியோட கல்யாண நாள்ல கலந்துக்கிட்டு திரும்ப வந்துருவோம். அருண், காலையில உங்க அம்மா ரெடியாகி வீட்டை விட்டு கிளம்பி போற வரைக்கும் நம்ம யாரும் வெளியே கிளம்பி போற மாதிரி காட்டிக்கவே கூடாது, புரிஞ்சுதா? புரியுதுப்பா. நம்ம யாரும் நாளைக்கு வீட்ல இருந்து வெளியே போகல, வீட்டுலதான் இருக்க போற மாதிரி அம்மாவை நம்ப வைக்கணும், கரெக்டாப்பா? அதேதான் கூட்டு பிளான்.
அகிலா போக போறதே அவ புள்ள கல்யாண நாளுக்காக தான். அது தெரியாம நீங்க பிளான் பண்றீங்களா? அகிலாவுக்கு தெரியாம பார்வதி கல்யாண நாளைக்கு எப்படி போறதுன்னு நினைச்சு கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன். கடவுளா பார்த்து நமக்கு ஒரு நல்ல வழிய காட்டிட்டார். நாளைக்கு நம்ம மூணு பேரும் நேர்ல போய் நின்னா நம்மள பார்த்து பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவா. கண்டிப்பா ஐசு. ஆமா, நாளைக்கு எத்தனை மணிக்கு கல்யாணம்? நம்ம எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்? ஆண்டி எத்தனை மணிக்கு ரெடியாகி கிளம்பி போறாங்கன்னு தெரியலே. அங்கிள், ஆண்டி கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி ஆகணும்ல? ஆமா ஐஸ்வர்யா, அகிலா கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நாம ரெடி ஆகணும். சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அந்த சந்தோஷத்துல தான் நான் வெடி வச்சிருக்கேன். இருந்தாலும் இத நந்தினி கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும். ஹலோ ஆண்டி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? நந்தினி, பிஸியா இருக்கியா? பேசலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, காலையில தானே மீட் பண்ணி பேசணும். மறுபடியும் இந்த புள்ள பூச்சி, அருண், ஐஸ்வர்யா இவங்க மூணு பேரும் அகிலாக்கே தெரியாம ஆதி பார்வதி கல்யாண நாளுக்கு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்ட்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, அகிலா ஆதி பார்வதி கல்யாண நாளுக்கு தான் போறான்னு தெரியாம இவங்க மூணு பேரும் அகிலாக்கே தெரியாம அந்த கோயிலுக்கு போறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எல்லாரும் மொத்தமா கோயில்ல சந்திச்சுக்க போறாங்க. நாம நினைச்சத விட பிரச்சனை பூதாகரமா வெடிக்க போகுது. சேர்ந்து பரம்பரை நக விஷயத்துல அந்த பார்வதிய காப்பாத்த வாய்ப்பு இருக்கு. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, அதுவும் கரெக்ட் தான், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் நந்தினி? அகிலாண்டேஸ்வரி தான் கோவிலுக்கு முதல்ல வரணும். அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு வந்து நகைய பார்த்து பிரச்சனையை ஆரம்பிச்சு முடிக்கும் போதுதான் அருண், ஐஸ்வர்யா, புருஷோத்தமன் இவங்க மூணு பேரும் கோவிலுக்கு வரணும். அப்பதான் பிரச்சனை நாம நினைச்சதை விட பயங்கரமா இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். ஆனா இவங்க மூணு பேரையும் எப்படி கோயிலுக்கு லேட்டா வர வைக்கிறது? சரி, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஆண்டி. என்ன பிளான் நந்தினி? ஓகேவா ஆண்டி? சூப்பர் நந்தினி, அதே மாதிரி பண்ணிடலாம். முதல்ல அகிலா கோவிலுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரையும் அங்க வர வச்சு திருவிழா கொண்டாடலாம். ஓகே ஆண்டி, குட் நைட். குட் நைட் நந்தினி.
விடிஞ்சே நம்ம கல்யாண நாள். சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா. இதை யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? ஒன்னும் இல்ல மாமா. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டா? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். என்ன மாமா சொல்றீங்க? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க நான் சொல்லட்டுமா? நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. முத வருஷம் கல்யாண நாள கொண்டாட போறோம். அம்மாவோட ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கலாம் நினைச்சு தானே யோசிச்சுட்டு இருக்க? ஆமா மாமா. இத சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லல. சாரி மாமா. இந்த பிரிவுலாம் எதுவுமே நடந்துருவாங்க. எல்லா பிரிவுகளுமே அன்பு ஆழமா வெளிப்படுத்துறதுக்கு காலை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு சூழ்நிலை தான். இந்த வருஷம் அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கலாம் நினைச்சலாம் வருத்தப்படாது. அடுத்த வருஷம் அம்மாவே முன்னாடி நின்று நம்ம கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாடுவாங்க. என்ன? நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்குமா மாமா? இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கல? நடந்திருக்கு மாமா. அப்ப இதுவும் நடக்கும் நம்பிக்கையோட இரு. நம்பிக்கையோட தான் இருக்கேன் மாமா. என் நம்பிக்கையே நீங்க தானே. என்னோட வேலை கெட்டு போதுமா? நீங்க தாமா இதுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லணுங்க. மூணு பேரும் ஒழுங்கா வேலை செய்யறதில்ல. அதுல இருந்து எப்படி தப்பிச்சு சோம்பேறியா உட்கார்ந்து நினைச்சீங்க? இந்த ஆதி கடை ஒரு அக்கில. அவ பேரே வருது ஆதி கடை ஒரு பார்வதி. அம்மா, அது ஆதி கடை ஒரு வனஜங்கம்மா. எனக்கு தெரியும், நீ வாய மூடு. இந்த ஆதிக்கடை ஒரு வனஜா முன்னாடி யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். இன்னொரு சத்தம் என் காதுல கேட்க கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கம்மா. திரும்பவும் சொல்றேன், இன்னொரு குரல் என் காதுல விழுந்து வனஜா அப்பா. எல்லாம் கனவா? இந்த அக்கிலா கனவுல கூட வந்து பயமுறுத்துறானே. நானும் பயந்து
பயந்து தொலைகிறனே. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். வனஜா பயப்படாத, பயப்படாத, நல்ல கனவு. மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன முழிச்சுக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கா? ஐசு அட, என்னாச்சு இவளுக்கு? ஐசு அருண், என்ன ஐசு, ஏதோ யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கல்யாண நாள பத்தி கனவு கண்டுட்டு இருக்கியா? நான் வேற ஒரு விஷயத்த பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல இப்படி யோசனை பண்ற அளவுக்கு அப்படி என்னமா முக்கியமான விஷயம் கேக்குறேன் லேசு, சொல்லு. ஆண்டி எனக்கு கொடுத்த பரம்பரை நகைய பார்வதி கிட்ட கொடுத்துட்டு வீட்ல போலி நகைய வச்சிருக்கோம். இந்த விஷயம் ஆண்டிக்கு மட்டும் தெரிஞ்சது, அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்காரு. பயமா இருக்கா உனக்கு? அப்போ வீட்ல இருக்கிறது ஒரிஜினல் நகை இல்ல. எவ்வளவு பெரிய மோசடி வேலை பார்த்திருக்கா? நல்ல தாண்டி பண்ணிருக்க, நல்லதான் பண்ணிருக்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, இனி அகிலாக்கு தெரிஞ்ச மாதிரிதான். ஐசு, பரம்பரை நகை முறையா நியாயமா அன்னைக்குதானே சேர வேண்டியது. நீ நியாயமா தானே நடந்துகிட்ட, அதனால நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்காது. தேவையில்லாம போட்டு மனசு குழப்பிக்காத. அப்படி எதுவும் நடக்காத வரைக்கும் சந்தோஷம்தான் அருண். ஒருவேளை நாளைக்கு ஆண்டியும் எதிர்பாராத விதமா நாம போற கோயிலுக்கே வந்து பார்வதி பரம்பரை நகையை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா? பாத்துட்டாங்கன்னா என்னன்னு என்னம்மா கேள்வி? அத்தானே நடக்க போது, அதை நடத்தி காட்டத்தானே நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐசு, இப்பதானே சொன்னேன் மனசுக்குள்ள வீணா கற்பனை போட்டு வளர்த்துக்காதன்னு. இந்த பொண்ணுங்க மட்டும் எப்படி தானோ நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரியோ ஒரு இமேஜின் பண்ணுவீங்களோ? விளையாட்டுக்கு கூட அப்படி யோசிக்காத ஐசு. ஐயோ, நாளைக்கு உண்மையிலேயே அதாண்டா நடக்க போகுது. நெருப்பன் சொன்ன வாய் சுட்டுடாதாரு. எப்பவுமே ஒரு விஷயத்த நெகட்டிவா யோசிக்கிறதுல தப்பே இல்ல. அப்படி நடந்தா அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல. சரி, நீ சொல்றதெல்லாம் ஓகேதான். நீ நினைக்கிற மாதிரி மட்டும் அப்படி நடந்துச்சு, அம்மா கிட்ட நம்ம வசமா மாட்டிப்போம். அப்புறம் வீட்டுல இருக்கிற நகை போலி நகைதான்னு அம்மாக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம ரெண்டு பேத்துக்கும் டண்டனக்காதா. நாளைக்கு உங்க மொத்த பேராட்டமும் காளி ராஜா. ஐசு, இங்க பாரு, தேவையில்லாம யோசிச்சு உன் பிரெயின டயர்ட் ஆக்காத. டைனிங் டேபிள்ல சித்தி சொன்னதை கேட்டீல்ல, அம்மா நாளைக்கு வேற ஒரு பெருமாள் கோயிலுக்கு போறாங்க. நம்ம போற கோயிலுக்கு அம்மா வரமாட்டாங்க. ஐயோ லூசு லூசு, உங்க அம்மா அதே கோயிலுக்கு தான் வராங்க. கூட இருந்து கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துட மாட்டேன். எனக்கு என்னமோ வனஜா ஆண்டி மேல டவுட்டா இருக்காரு. ஒருவேளை அவங்க நமக்கு எதிரா ஏதாவது செஞ்சாங்கன்னா என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது? சாப்பாட்டுல வெஸ்ட வச்சு கொன்றுவோம். சாப்பாட்டுல விஷமா? பொட்ட பாவி. அப்படி இல்லையா, பேதி மாத்திரைய காப்பில கலந்து கொடுத்து பர்மனன்ட்டா பாத்ரூம்ல படுக்க வச்சிருவோம். சரி, அப்படி இல்லைனாலும் வீட்டுல இருக்கிற நகைய சித்தியோட ரூம்ல ஒளிச்சு வச்சுட்டு சித்திக்கு திருட்டு பட்டம் கட்டி மறுபடியும் ஜெயிலுக்கு வழி அனுப்பிச்சு வச்சிருவோம். எப்படி நம்ம ஐடியா? இவன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். தப்பி தவறி இவனுங்க கிட்ட சிக்கினா அவ்வளவுதான், உயிரோட வச்சு சமாதி கட்டிடுவானுங்க போல இருக்கு. அம்மா மன்னிச்சதுனாலதானே சித்தி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். இங்க பாரு ஐசு, நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத, தூங்கு. என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? நான் ஜெயிலுக்கு போறேனா இல்ல நீங்களும் அவங்க கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போறீங்களான்னு பாருங்கடா.